இந்தியா தேசத்தில் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலங்கள் இருக்கின்றன. அது அவங்க ஒரு இதாக கவனிச்சு அதனால வந்து ராணியை காப்பாதான் விட்டுட்டாங்க. அதையும் தாத்தி பார்த்தீங்கன்னாக்கா அப்படி அவங்க ராணியை தொட்டிருந்தாக்கா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். ஹே காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜொனதன் ராஜ். வெல்கம் பேக் டீட்ஸ் அண்ட் ஜென் வித் ஜான். இன்னைக்கு இன்னொரு அழகான ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு உங்களை சந்திக்கிறேன். அதை என்னன்னு கேட்குறீங்களா? உலகத்தில் நிறைய அரசுகள், நிறைய அரச குடும்பங்கள், நிறைய அரச சாம்ராஜ்யங்கள் இருக்கின்றன பல நாடுகளில். நம் நாடு மலேசியாவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அரசர்கள் வாழ்கிறார்கள். அதையும் தவிர்த்து இந்தியா தேசத்தில் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலங்கள் இருக்கின்றன. அதையும் தாண்டி சியாம் என சொல்லப்படும் தாய்லாந்து தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராஜர்களுக்கு, அரச குடும்பங்களுக்கு மக்கள் மனதில் ஒரு தனி இடமே இருக்கின்றது. அவ்வளோ அருமையாக தேசத்தை பாதுகாத்தாங்க. அங்கே வாழ்ந்த அரசர்களுடைய சரித்திரங்கள், கதைகள் படிக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப அப்படி ஷாக்கிங்காக இருக்கும். இப்படிப்பட்ட அரச குடும்பங்கள் வாழ்ந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மதிப்புக்குரிய ஒரு அரச குடும்பங்கள் வாழ்ந்துருக்காங்க. இப்பவும் கூட வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. நாடு அவ்வளோ அழகாக எந்த ஒரு அந்நிய தேசங்கள் வந்து கைப்பற்றாதவாறு அவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அதையும் தகுதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்தில் வந்து நிறைய அரச குடும்பங்கள், சவுடி அரேபியாவில், ரஷ்யாவில், போர்த்துகலில் சொல்லிட்டு நிறைய அரச குடும்பங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச அரசர்கள், தெரியாத அரச குடும்பங்கள் சொல்லிட்டு நிறைய அரச குடும்பங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கையில் ஏன்ப்பா அந்த அரச குடும்பத்தை பற்றி பேசிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட அரச குடும்பங்கள் எவ்வளோ தான் கம்பீரமாக வாழ்ந்தாலும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இவர்களிடையே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வினோதமான மரணங்கள், நம்மளால் வந்து விவரிக்க முடியாத சில மரணங்கள் ஏற்படுகின்றன. அப்படி பார்க்கையில் கிங் ஹென்றி ஒன் என சொல்லப்படும் இங்கிலாந்து தேசத்தின் அரசர் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து தவறுதலாக இல்லை தெரிஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னாக்கா ஈல் வகை மீனை வந்து சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்றப்ப அந்த மீன் மூலயமா அவங்களுக்கு வந்து மரணம் ஏற்படுது. எவ்வளோ மரத்தவங்களை சொன்னாங்க, கட்டாயப்படுத்தி சொன்னாங்க, சாப்பிடாதீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா உங்களோட உடலுக்கு வந்து கேடு விளைவிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மோசமான விளைவுகள், அதாவது மரணம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு என சொன்னபோது கூட அவர் வந்து அதை வந்து பொருட்படுத்தாமல் இல்லைப்பா நான் சாப்பிடணும் சொல்லி அவர் சாப்பிட்டனால அவருக்கு மரணம் ஏற்பட்டுச்சு. அதையும் தகுதி பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு அரசர் பார்த்தீங்கன்னாக்கா கிங் அலெக்சாண்டர் ஆஃப் கிரீஸ் என்று சொல்லப்படும் இவர் பார்த்தீங்கன்னாக்கா 27 வயசில் ரொம்ப ஒரு இளம் வயசு வாழ்கிற வயசில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு மரணம் ஏற்படுது. ஏன் பார்க்குறீங்களா? அவர் வந்து ஒரு குரங்கு கடியால் அந்த குரங்கு வந்து கடிச்சனால அவர் ரத்தத்தில் வந்து அந்த வைரஸ் கலந்து அவருக்கு மரணம் ஏற்படுது. சில மாதங்களில் நல்லதாக இருந்தாங்க, கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு சில மாதங்களில் மரணம் அடைஞ்சாருன்னு சரித்திரம் சொல்லுகிறது. அப்படி பார்க்குறப்ப நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் சியாம் தேசம், அதாவது தைலாந்து தேசம், அங்குள்ள மக்களுக்கு, அங்குள்ள அரசர்களுக்கு அந்த மக்கள் மனசில் ஒரு தனி இடம் இருக்குது. அவ்வளோ மதிக்கிறாங்க அந்த மக்கள் அந்த ராஜாவை, அந்த அரச குடும்பத்தை பார்க்குறப்ப. இந்த அரச குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு வினோதமான மரணம் நடந்திருக்குது. இதை கேட்குறப்ப எனக்கே வியப்பாக இருந்துச்சு, இப்படி கூட நடக்குமா சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப ஒரு வியப்பான, கொஞ்சம் வினோதமான ஒரு கதை தான் இது. அப்படி பார்க்குறப்ப 1780 பார்த்தீங்கன்னாக்கா அங்குள்ள ராணி, அதாவது சுனந்த குமரி ரத்னா என சொல்லக்கூடிய இந்த ராணி பார்த்தீங்கன்னாக்கா சூலாலங்கான் என சொல்லக்கூடிய இந்த ராஜாவோட ஒரே மனைவி, முதல் மனைவி. மூன்று மனைவிகளில் இவங்க வந்து அவருடைய முதல் மனைவி. அப்படி பார்க்குறப்ப இவங்க வந்து ஒரு நாள் வந்து அவங்களுடைய 1 வயசு குழந்தையோட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து கர்ப்பமாக இருக்காங்க. கர்ப்பமாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய 1 வயசு குழந்தையோட வந்து பங்பா என சொல்லக்கூடிய ஒரு பேலஸ் இருக்குது அங்கே தைலண்டில். இந்த பேலஸ்க்கு வந்து அவங்க போகணுனாக்கா சவுப்ரையா என்று சொல்லக்கூடிய ஒரு நதியை வந்து அவங்க தாண்டி போனால் தான் இந்த பேலஸ்க்கு அவங்க போக முடியும். அப்படி பார்க்குறப்ப அரச ஊழியர்கள் ஒரு 3 பேர் வந்து ஒரு பெரிய கப்பையில் இவங்களோட அந்த சின்ன படகுல வந்து இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சவுப்ரையா நதியை கடந்து அந்த பேலஸ்க்கு போகிறாங்க. அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அலைகள் திடீர்னு அடித்து இந்த கப்பை அப்படி கவுந்து ராணியாரும் அவங்களுடைய குழந்தை 1 வயது குழந்தை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. விழுந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா யாருமே அவங்களை காப்பாற்ற முன் வரல. அங்கிருந்த ஊழியர்களும் சரி அப்படியே பார்த்துட்டு தான் இருந்தாங்க, தவிர அவங்க உதவி செய்ய முன் வரவே இல்லை. ராணி எவ்வளோ கதறி அழுந்திருப்பாங்க, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு சொல்லி அவங்க கேட்குறப்ப யாருமே ஒரு உதவி செய்யக்கூட முன் வரல. யாருமே இறங்கி என்ன ஆச்சு ராணிக்கு, நம்மளுடைய தேசத்தோட ராணியாச்சு சொல்லிட்டு இறங்கி உதவி செய்ய வரல. இதற்கு ஒரு காரணமும் இருக்குது, பின்னாடி சொல்கிறேன். இப்படி பார்க்குறப்ப இவங்க உதவி செய்யாமல் அப்படியே போயிடுறாங்க, ராணியை மறிச்சிடுறாங்க. அப்புறம் எல்லாமே முடிஞ்சு வந்து அவங்களை காப்பாற்றி கொண்டு போய் அவங்க ஊரில் வச்சிடுறாங்க. அதை கேட்குறப்ப வந்து ராஜா ரொம்ப வந்து கோபமடைஞ்சு அந்த ஊழியர்களை வந்து அவங்க வந்து சிறையில் அடித்தாங்க. என்னப்பா இப்படி செஞ்சிட்டிங்க சொல்லிட்டு அவருக்குள்ளே நிறைய வருத்தம். அவங்களுடைய 3 மனைவிகளையும் அவர் ரொம்ப பிடிச்சமான மனைவி இவங்க தான் சுனந்த குமரி ரத்னா. இவங்களை வந்து இழந்து போனதில் ரொம்ப வருத்தம் அடைஞ்சு என்னப்பா வாழ்க்கை அப்படியே அவருக்கு புரட்டி போட்டுருச்சு. இப்படி பார்க்குறப்ப சில காரணங்கள் வந்து இவங்களை வந்து
அப்படி செய்ய வச்சுக்கிறேன். ஏன் வந்து அவங்க அந்த ராணியை காப்பாள சொல்றப்ப இரண்டு காரணங்கள் உள்ளன. முதல் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, அங்குள்ள சாதாரண மக்கள், ஊழியர்கள், அங்குள்ள அரசு குடும்பத்தை சார்ந்த யாருமே தொடக்கூடாது, யாருமே தொட்டு பெண்களையும் சரி ஆண்களையும் சரி தொடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. அதை வந்து அவங்க ஒரு இதாக கவனிச்சு அதனால வந்து ராணியை காப்பாதாம விட்டுட்டாங்க. அதையும் தாத்தி பார்த்தீங்கன்னாக்கா, அப்படி அவங்க ராணியை தொட்டிருந்தாக்கா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இப்படி சொல்றப்ப யாரு தான் பயமா இருக்காது, நம்மளுக்கே பயமா இருக்கும் தொடுறதுக்கு. ஆனா அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இறங்கி காப்பாத்திருக்கலாமே சொல்லிட்டு நமக்கு மனசுல தோணும். ஆனா அவங்க அதை செய்வது முற்படல. அவ்வளோ சட்டத்தை மதிக்கிறவங்க அவங்க ராணி மேல இருந்த அன்பும் மரியாதையும் வந்து அங்கே காட்ட முடிட்டாங்களோ சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருக்குது என்கிட்ட. அதையும் தகுதி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சௌப்ரையா நதியில பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் தண்ணியில வந்து தற்செயலா விழுறாங்களோ, தற்செயலாக அவங்க வந்து அந்த தண்ணி அலை அழிச்சு கப்பை விழுது பார்த்தீங்கன்னாக்கா, அந்தமாரி விழுறப்ப அவங்கள யாருமே காப்பாற்றக்கூடாது. அப்படி யார் காப்பாற்றுறாங்களோ அவங்களுடைய உயிர் வந்து ஒரு காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளப்படும், அது பழி கொடுக்கப்படும். அவங்களோட உயிர் வந்து இவங்களோட உயிருக்கு பதிலாக யார் காப்பாற்றுறாங்களோ அவங்களோட உயிர் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லிட்டு அங்கே ஒரு கதை, அங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால வந்து அதை ஒரு நம்பிக்கையை வச்சு யாருமே அவங்க காப்பாற்ற முன் வரல. இதை கேட்டு ராஜாவுக்கு ரொம்ப ஒரு சோகமாகிடுச்சு. இப்படிலாம் அவருக்கு வந்து எப்படி அந்த சூழ்நிலை வந்து விவரிக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஏன்னா சட்டங்கள் இருக்கின்றன, அது தவிர்த்து அவங்களுக்கு தனியாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்படி சொல்கிறப்ப எப்படி வந்து காப்பாற்றாமல் விட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வேலை அவருக்கு ஒரு கவலை. இப்படி நிறைய குழப்பங்கள் நம்மளுக்கே தோன்றப்ப அங்கேருந்து மக்களுக்கு தோன்றாமல் இருந்திருக்குமா? கண்டிப்பாக தோணியிருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இந்த ராணியை குறித்து ஒரு கதை தான். எப்படி வந்து ஒரு வினோதமான மரணம் வந்து அங்கே ஏற்படுது, சில காரணங்களால் ஏற்படுது. அவன் பார்க்கல, இந்த ராஜா வந்து அவங்க மனைவியில் ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்க. அப்படி இருப்ப என்ன ஆச்சுனாக்கா, இவர் வந்து அவங்க மறுத்து போன பிறகு அவங்களுக்குன்னு அந்த சடங்கு இறுதி சடங்கு ரொம்ப கிராண்டாக, இந்த ஆசிய கட்டத்திலே பார்த்தீங்கன்னாக்கா யாருமே அந்த அளவுக்கு செஞ்சது கிடையாது. அவ்வளோ பணம் கொடுத்து அவ்வளோ செலவு பண்ணி ரொம்ப கிராண்டாக அவங்களோட இறுதி சடங்கை செஞ்சாங்க சொன்னாங்க. அதாவது 6 மாத காலமாக அவங்க உடம்பு வந்து அப்படியே வச்சுருந்தாங்க, ஒரு தங்க நாக்கல்ல உட்கார வச்சு 6 மாதமாக உட்கார வச்சு, அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து தான் வந்து அவங்களோட உடலை வந்து அடக்கம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு சில கதைகள் சரித்திரங்களை உண்டு. இதுதான் வந்து வினோதமான மரணங்கள், அதாவது அரச குடும்பங்களே ஏற்படுற வினோதமான மரணங்கள். இப்போலாம் தைலாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நிறையவே நடந்திருக்குது. ஆனால் இது வந்து ஒன் மோஸ் டச்சிங்கான ஒரு ஸ்டாரி. அதாவது ஒரு ராணியை வந்து எப்படி காப்பாற்றாமல் விட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு கவலை, ஒரு ஏக்கம் எல்லாக்கிட்டேயுமே இருக்குது. இன்னமும் கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த கதையை படிக்கிறப்ப நிறைய பேருக்குள்ள மனசில் இனிமேலாம் சட்டங்கள் தேவையா, அதுமாரி நம்பிக்கைகள் தேவையா சொல்லி நிறைய கேள்விகள் எழும்புது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஏன்னா அங்குள்ள மக்கள் வந்து அந்த சட்டங்களுக்கு வந்து ரொம்ப கீழ்படிஞ்சாங்க. அந்த ராஜா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து வேத வார்த்தை போல வந்து நம்பினாங்க, அந்தமாரி வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்க. கடைசியில் இப்படிப்பட்ட நம்பிக்கை, இப்படிப்பட்ட வார்த்தைகள், சட்டங்களே அவங்களுக்கு வந்து சாபமாக மாறிடுச்சு. ரொம்ப ஒரு துக்கமான விஷயமா மாறிச்சு. சொல்கிறப்ப ரொம்ப ஒரு கவலையான விஷயம் தான். இதுதான் வந்து இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்பின ஒரு தலைப்பு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ எண்ட் வரைக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு ராணியோட கதையை பற்றி கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், எனக்கே தெரியாத சில கதைகள் தான் இதெல்லாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள கதையாக இருக்கும். நீங்களும் ஒரு 4 மினிட் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டன், பெல் பட்டன் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் சீ கஸ் நெக்ஸ்ட் வீடியோ. நாங்கள் ஜனத்தின் ராஜ், பீஸ் அவுட்.